Hi Aaron Giblets, welcome to Rakesh and Jenny. Na pona video la sonna madri inda video la moonu super ana news kondu vandirukken. Adu ennunu one by one paakala. Sivakarthikeyanoda Amaran padathoda teaser release aanadike kumbagonathula prachana create aayirukku. Appo nama Virat Kohli ku Anushka Sharma ku kolandha porandirukame. Ponna payana siri solra. Ada nama Rakul Preet kalyanam panikittaangala. Yara enga? Appo Chat GPT madri or AI ya Ambani ready panniterkarame. Adu enna? Indha ella avashyathaiyum detail ana video kala paakalam. Vaanga takkan video kala pola. இந்த விஷயத்தை மறந்துட்டு பாத்தீங்களா? லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அது சொல்ல மறந்துட்டு பாத்தீங்களா? இந்த நியூஸ் வீடியோஸ் நான் மட்டும் பண்ண மாட்டேன், என் கூட சேர்ந்து இன்னொருத்தவங்களும் பண்ணுவாங்க. பிளஸ் நம்ம ராகேஷ் ப்ரோவும் பண்ணுவாரு. சோ உங்களுக்கு போர் அடிக்காம போகும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவகார்த்திகேயன் நடிப்புல நம்ம ராஜ் கமல் ப்ரொடக்ஷன், அதாவது நம்ம கமல் ஹாசனோட ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் ஆக போற படம் பேர் தான் அமரன். இந்த படத்தோட டீசர் தான் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டீசர் ஒரு 1 minute 30 seconds தான் இருக்கு. இந்த ஸ்டோரி முகுந்த் வரதராஜன் அப்படின்ற ரியல் ஆர்மி ஆஃபீஸரோட ஸ்டோரியா. இந்த படத்தை எடுத்து நடிக்கிறதுக்காக இந்த டீசர் ரிலீஸ் ஆனதும் சிவகார்த்திகேயன் நிறைய பேர் பாராட்டினாங்க. சொல்ல போனா முகுந்த் வரதராஜனோட ரியல் வைஃப் இருக்காங்க இல்லையா, இந்துரபேகா, அவங்க கூட இந்த படத்தை டேக் பண்ணி எக்ஸ் வலைத்தளத்துல பாராட்டி போட்டிருந்தாங்க. இந்துரபேகாவோட கேரக்டர் தான் சாய் பண்ண போறாங்க. இந்த மாதிரி எல்லா சைட்ல இருந்து நிறைய பாராட்டுகள் வந்தாலும் கும்பகோணத்துல காந்தி பூங்காக்கு பக்கத்துல விடுதலை தமிழ் புலிகள் போராட்டம் பண்ணிருக்காங்க. தாழ்த்தப்பட்டவங்களை இழிவா பேசியிருக்காங்க இந்த படத்துல, அதனால அது சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சிவகார்த்திகேயன் அண்ட் கமல்ஹாசனோட போட்டோ எரிச்சிருக்காங்க. பிளஸ் உருவ பொம்மையை எரிக்க ட்ரை பண்ணாங்க, பட் போலீஸ் அதை தடுத்துட்டாங்க. கும்பகோணத்துல இந்த ஒரு கட்சி மட்டும் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு இல்ல, பல ஊர்லயும் பல கட்சிகள் இந்த ஐலாண்ட் படத்தோட டீசருக்காக எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு தான் வராங்க. சிவகார்த்திகேயனோட இந்த படமாவது எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியில வரணும். நானும் அவரோ யாரையும் இது பண்ணுன்றதுக்காக அதுக்காக இந்த படம் எடுக்கவே வரல. ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணும் அதுக்காக மட்டும்தான் படம் எடுக்க வரோம். அதுக்கு வேலை செய்ய விடுங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேலை செய்ய விடுங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விராட் கோலிக்கும் அனுஷ்கா சர்மாக்கும் ஒரு பையன் பிறந்திருக்கான். February 15 பிறந்திருக்காங்க. விராட் கோலியோட பொண்ணு பேரு வாமிகா, இந்த பையன் பேரு அகாய். விராட் கோலி இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணல, ஏன்னா அவர் தான் குழந்தை பிறக்க போதுன்னு பிரேக்ல இருந்தாரு. சோ IPL அவரோட வேட்டையை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதை விட வரேன்னா ஒன்னு எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். ஐலாண்ட் ஸ்பைடர் என்ஜிகே இந்த படத்துல எல்லாம் நடிச்ச ரகுல் பிரீத் சிங்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மாப்பிள்ள பேரு ஜாக்கி பக்னானி, அவர் ஒரு ஆக்டர் அண்ட் பிலிம் மேக்கரா. கல்யாணம் February 21 தான் நடந்திருக்கு. கோவால ஒரு பீச் வெட்டிங் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பல வருஷமா டேட் பண்ணி லவ் பண்ணி அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதனால்தான் அவங்களோட வெட்டிங் பிக்சரை ஷேர் பண்ணி கீழே மைன் நவ் அண்ட் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணிருக்காங்க. இவங்களோட கல்யாணம் சீக்கிய முறைப்படி தான் நடந்திருக்கு. அண்ட் 2 பேரோட அவுட்ஃபிட் பாருங்களேன், ஒரு மாதிரி ஃபிளாரல் பேட்டர்ன்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இந்த கல்யாண தம்பதிகளுக்கு எங்க சார்பா ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். பாப்பா என் மணிமேகலை கண்ணில இருந்து கடலவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்பா. நம்ம சமந்தா இருக்காங்க இல்லையா, சமந்தா அவங்க ரீசெண்டா ஒரு ரீல்ஸை இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அது ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பண்ணிருக்காங்கன்னு வச்சுங்க. இருந்தாலும் அந்த வீடியோல அவங்கள பாக்குறதுக்கு போத்தீஸ் வாசல்ல இருக்கிற பொம்மை மாதிரியே இருக்கிறாங்க. ஒருவேளை மறுபடியும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ் மத்தியில பயங்கர கேள்வியா போயிட்டு இருக்குது. ஆனாலும் கியூட்டா தான் பாக்குறாங்க அப்படின்னு பசங்க பேசிக்கிறாங்க. சரி, உண்மையிலேயே அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாங்களா அப்படின்ற கேள்விக்கு பதில் இன்னும் நம்மள்ட்ட கிடைக்கல. பட் இருந்தாலும் நமக்கு இருக்கிற மூளையை வச்சு ரிசர்ச் பண்ணி பாக்குறப்போ அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணல, கொஞ்சம் கெட்டப் ஸ்டைல்லாம் மாத்தி நம்ம அமலா சாஜி மாதிரியே ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் பட்டிட்டிங்கிரிங் வேலைலாம் பார்த்துருக்காங்க. ஆனா இந்த வீடியோவை மட்டும் நாக சைத்தன்யா பார்த்தாருன்னா ஐயோ அவசரப்பட்டு டைவர்ஸை கொடுத்துட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு கியூட்டா இருக்கிறாங்கப்பா. Chat GPT, Google Gemini பத்தி எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நமக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை கிட்ட போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இன்னொரு மனுஷால் பதில் சொன்னா எப்படி சொல்லுமோ அத மாதிரி சொல்லும். நம்மளோட நிறைய டாஸ்க் பண்றதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி அந்த AI யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிலையன்ஸோட ஓனர் இருக்கார் இல்லையா முகேஷ் அம்பானி, அவரு ஹனுமான் அப்படின்ற AI ரெடி பண்ணிட்டு இருக்காராம். இது கிட்டத்தட்ட 11 இந்தியன் லாங்குவேஜ்ல வரப்போகுது அண்ட் மார்ச்ல ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Jio promises AI to everyone, everywhere. இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்மளோட பாதி வேலையை குறைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட முழு நேர வேலை என்னவா இருக்கும்? ரீல்ஸ் பாக்குறதா இருக்குமோ? உலகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே. என்ன பழப்புது நம்ம வாழ்க்கை, எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஓகே ஆரஞ்சு பிளட்ஸ், இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி டெய்லி நியூஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம ராகேஷ் அண்ட் ஜெனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.